சென்னையில் திமுக எம்பி ஜெகத் ரச்சனுக்கு சொந்தமான 30-க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை சோதனை 2வது நாளாக நடத்தப்பட்டு வருகிறது. ஜெகத் ரச்சனுக்கு சொந்தமான கல்லூரிகள், நட்சத்திர விடுதிகள், மருத்துவமனைகளில் ஆயுதப்படை பாதுகாப்புடன் நேற்று காலை 6 மணி முதல் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. அடையாறு பகுதியில் உள்ள ஜெகத் ரச்சகன் வீட்டில் 10-க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். தீநகரில் உள்ள நட்சத்திர விடுதி, தண்டலத்தில் உள்ள சவிதா மருத்துவக் கல்லூரியிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டது. அதே போல படப்பையில் உள்ள கல்லூரி பணியாளர் ஒருவரின் வீட்டு பூட்டை உடைத்து சோதனை நடத்தப்பட்டது. இந்த நிலையில் ஜெகத் ரச்சகன் வீட்டில் சோதனை நடத்திய போது அங்கு ஜன்னல்கள், கதவுகள் பின்னால் ரகசிய அறைகள் இருக்கின்றனவா என சோதனை செய்தனர். மேலும் அவருடைய வீட்டில் புதிதாக பூசப்பட்ட சுவற்றில் ஏதேனும் அறை இருக்கிறதா என தட்டி பார்த்தனர். மேலும் ஜெகத் ரச்சகனுக்கு சொந்தமான சொகுசு கார்களிலும் சோதனை நடத்தப்பட்டது. இந்த நிலையில் ஜெகத் ரச்சகன் வீட்டிலிருந்து 1.2 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் தண்டலம் சவிதா கல்வி குழுமத்திற்கு சொந்தமான இடத்திலிருந்து 10 கோடி ரூபாய் கணக்கில் வராத பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. ஜெகத் ரச்சகன் வீட்டில் அங்குலம் அங்குலமாக சோதனைகள் நடத்தப்பட்டன. இந்த நிலையில் நாளையும் இந்த சோதனை தொடரும் என சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் ஜெகத் ரச்சகன் வீட்டிற்கு புதிதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் அடங்கிய குழு உள்ளே சென்றுள்ளது. திமுக எம்பி ஜெகத் ரச்சகன் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை தொடர்ந்து நடைபெற்று வருவது திமுகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.